ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே டேரி. சைபாகத்தில் இருக்க 360 ஆட்டோமோட்டிவ் ஷாப் தான் வந்திருக்கோம். எங்களோட ரெகுலராக நம்ம வீடியோஸ் பண்ணிட்டுருக்கோம். டூ ஸ்ட்ரோக் சூப்பர் பைக், காஸ் பெயிண்டிங், ரெஸ்டோரேஷன் நிறையா பார்த்துட்ருக்கோம். முக்கியமாக டூ ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா RX 100, RX 135, RX ZZ. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நம்ம சுசுக்கி ஒன்று சேல்ஸ் ஒன்று போட்டிருந்தோம் ப்ரோ. நம்ம கூட ஆஸ் யூஷுவல் வினோத் ப்ரோ வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ப்ரோ சொல்லுங்கள், இப்போது இந்த RX ZZ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக ரெடியாக இருக்கு. டர்ட் பைக் லுக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டயர்ஸ் வந்து நிறைய விஷயம் மாற்றிருக்காங்க. பட் நம்ம ஷாப்புக்கு எதுக்கு ப்ரோ வந்துருந்தது? இது ஆக்சுவலாக வந்து இது கிக்கர் கியரு, இதெல்லாம் சாஃப்ட்லாம் ப்ராப்ளம் சொல்லி இதில் இதுக்கான ஸ்பேர் மட்டும் வாங்கிட்டு போயிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ரெடி ஆயிடுச்சு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகே. இப்போ இந்த மாஸ்க்கு, இந்த அண்டர் இது இன்ஜின் கார்டு இதெல்லாம் வேணும்னு சொன்னாங்க. சரி, வாங்கி மாற்றி கொடுத்தாச்சிங்க. அது இல்லாமல் வண்டியில் கொஞ்சம் கிளச்சோட இஷ்யூ இருக்குது, அப்புறம் ஆயில் சேஞ்ச் பண்ணோம், வயரிங் இஷ்யூலாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதான் இப்போ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பிளான் போயிட்டுருக்கு. வண்டி சீக்கிரமாக ரெடியாக கொடுத்துர்லாங்க. ஓகே ப்ரோ, இப்போது இந்த பைக்கில் வந்து ஆக்சுவலாக வந்து நான் பார்க்கும்போது இந்த பெயிண்டிங் டியூவல் டோனில் ரொம்ப நல்லாயிருக்க மாதிரி இருந்தது. பட் இந்த கிட்டை வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குல்ல? ஆமாம், இது எதால வருது? டேங்க்கில் இன்டர்னல் லீக்கேஜுங்க. அதாவது டேங்க்கில் வந்து லீக்கேஜை பெருசாக யாரும் பார்க்க மாட்டாங்க. இங்கே இருக்கு பாருங்க, இங்கே ஒரு பபுள் இருக்கு பாருங்க. ஓகே, இந்த பபுள் கூட பார்த்தீங்கன்னா உள்ள டேங்க்ல இருந்து பெட்ரோல் லீக் ஆகிட்டு இருக்கு. பெட்ரோல் லீக் ஆகிறதுனால உங்களுக்கு பெயிண்ட் வந்து இந்த மாதிரி ஆகிடும். இதுதான் நம்ம வந்து, இதுக்காக தான் நம்ம வந்து பெயிண்டிங் காஸ்ட் இவ்வளோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி. நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்குறது என்னென்ன, பெயிண்டிங் ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்குது, ஏன் இவ்வளோ காசு சார்ஜ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு ரீசன் வந்து இதுதான், ஃபஸ்ட் ரீசன் இதுதான். இது ஒரு டூ வீலராக இருக்கிறப்போ இந்த இடத்துல லீக்கேஜ் வரும்ன்றது நமக்கு தெரியும். நம்ம ரெகுலராக இதை க்ளீன் பண்ணி இதை கரெக்டாக, இதுக்கு எதனா டேமேஜ் இருக்கான்னுட்டு டிங்கர்கிட்ட கொடுத்து லீக்கேஜ் எல்லாம் செக் பண்ணி, அதுக்கப்புறமா வெல்டிங் பண்ணி, அதுக்கு தேவையான அளவுக்கு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு எல்லா கார்னரும், இங்கேருந்து அந்த கார்னர் ஃபுல் டாப் கார்னர் பாட்டம் கார்னர் எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் நம்ம பெயிண்ட் அடிக்கிறோம். அதனால தான் நமக்கு அந்த பெயிண்டோடைய எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்குது. இன்னர்லேயே நம்ம பெயிண்ட் அடிக்கிறோம். அது எல்லா வண்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா வண்டியோடைய டேங்க்கில் இன்னரில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சு கொடுக்கும். ஓகே, இது நம்ம பண்ணல ப்ரோ, இது வெளியில் பண்ணியிருக்கோம். இது வெளியே பண்ண வண்டியா? அது இதுதான் வந்து எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறதுக்காக பார்த்தேன். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை தான் வந்து எல்லா வண்டியிலையும் வருது. அது வரதுனால தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி பில்லர் அடிக்கிறோம். இது இந்த டேங்க்கை வந்து இந்த வெல்டிங் பண்ணிவிட்டால் இந்த வெல்டிங் பண்ண பிறகு இதோட ஷேப்பே டிஃப்ரெண்ட் ஆகிடும். அந்த ஷேப்பெல்லாம் கரெக்ஷன் பண்ணணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது. அதெல்லாம் முடித்து இந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு, அதாவது இந்த மாதிரி இருக்காது. நம்மளுடைய ஒர்க் எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எல்லா வண்டியுமே நீட்டாக இருக்கும், எங்கேயுமே டேங்க்கில் லீக்கேஜ் இருக்காது. எந்த டூ வீலரும் நம்ம அடித்த வண்டி இது வரைக்கும் 4 வருஷம் 5 வருஷம் ஓடிட்டுருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிட்ட R15 இருக்குது, RX Z இருக்குது, YZ நிறைய வண்டி பார்த்துருக்கோம். ஆமாம், நம்ம எல்லா வண்டியிலுமே இந்த பிரச்சனை வந்து ரெகுலராக வருது. இது வராமல் இருக்கிறதுக்கு இது ஒன்று தான் சொல்யூஷன். அதுக்காக தான் இந்த எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. ப்ரோ இப்போ எவ்வளோ ஆகும் இந்த மாதிரி நம்ம திரும்பி இந்த மாதிரி பெயிண்டிங் ரெடி பண்ணோம்? இந்த வண்டிக்கு திருப்பி பெயிண்டிங் பண்ண சொல்லியிருக்காங்க. அதான் பட்ஜெட் சொல்லியிருக்கோம், ஒரு 18 ரூபா 20 ரூபா கிட்ட வரும்னு சொல்லியிருக்கோம். மொத்த வண்டியும் டேங்க், சைட் ஷீல்டு, இன்ஜின் கேஸு, ஃப்ரண்ட்டு ஃபோர்க் லெக்கில் இருந்து எல்லாமே டோட்டல் வண்டி 20 ரூபா கிட்ட பெயிண்டிங் வரும்னு சொல்லியிருக்கோம் ரஃபாக. ஓகே, இது ரஃபான ஒரு கோட்டு. இது வந்து பெயிண்டிங் காஸ்ட் மட்டும் தான், டிங்கரிங் காஸ்ட் தனி. டிங்கரிங் காஸ்ட் வந்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே ப்ரோ, இப்போது ஆக்சுவலாக இந்த பைக்குக்கு வந்து டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொத்தமான டயர். இது வந்து 70% ஆஃப்ரோடு. ஆமாம், பர்ஃபெக்டான ஒரு ஆஃப்ரோட் டயர் மாதிரி இருக்குது. சேத்துலலாம் எடுத்துகிட்டு வந்துடும். பட் ஆனால் இது நார்மல் ரோட்ஸ் அந்த மாதிரிலாம் ஓட்ட முடியாதுல்ல ப்ரோ? கண்டிப்பாக ஹேண்ட்லிங் உங்களுக்கு மைலேஜ் கம்மியாகும். அது கண்டிப்பாக மைலேஜ் கம்மியாகுதோ இல்லையோ, ஹேண்ட்லிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப ஹேண்ட்லிங் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ எக்ஸ்பல்ஸ் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் அப்படி தானே ஓட்டுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆமாம் அது ஓட்டுறீங்க. அதுக்கான டயர் செக்மெண்ட்டே வேறு. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஆஃப்ரோடிங் டயர் மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்பல்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ஆர்என்டிலாம் நடந்து அது அதுக்கேற்ற மாதிரி அது டயர் செட்லாம் ரெடி பண்ணி அனுப்புறது. எக்ஸ்பல்ஸ், ஹிமாலயா, நமக்கு வந்து இப்போது ஜாவாவில் ஜாவா அட்வென்ச்சர், இந்த மாதிரி வண்டிங்களுக்குலாம் வந்து நிறைய ஆர்என்டி நடக்குது. அதுக்கேற்ற மாதிரி டயர் செக்மெண்ட் மாற்றுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி ரிம் செக்மெண்ட் மாற்றுறாங்க, சஸ்பென்ஷன் டிசைன் மாற்றுறாங்க. இது ஒரு டூரர் பைக்கோ, இது வந்து ஒரு ஆஃப்ரோட் பைக்கோ இல்லை, இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மல் பைக்குங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி டயர்ஸ்லாம் போடுறப்போ இதோடைய ஃப்ரேமிங்கில் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நடக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடி அட்ஜஸ்ட் ஆகாது. நமக்கு ஷோல்டர் பெயின் வரும், கை கால் வலி வரும், வைப்ரேஷன்லாம் இருக்கும், கண்டிப்பாக வைப்ரேஷன் வரும். ஓகே, மைலேஜும் ட்ராப் ஆகும், வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க, வைப்ரேஷன் நல்லாவே இருக்கும். ரியர் டயர்லையும் அந்த மாதிரி டயர் தான் போட்டிருக்காரு. ஆமாம், பின்னாடியும் அதே தான். இது வந்து ஆக்சுவலாக வண்டி வாங்கியிருக்காங்க. ஓகே, அவங்க இப்போ தான் வாங்கிட்டு இப்போ தான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வச்சிருந்த கஸ்டமர் இதை பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஆஃப்ரோடிங் பண்ணுற மாதிரி நல்லாயிருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு ஃபுல் டைம் வந்து ஆன்ரோடில் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே ப்ரோ, இது சஸ்பென்ஷன் சொல்லுங்கள், சஸ்பென்ஷன் ஹைட் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஹைட் இன்க்ரீஸ் தாங்க பண்ணுறாங்க. இந்த சாகாப்சரில் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் ரெடி பண்ணி ஹைட் பண்ணிடுறாங்க. ஹைட் பண்ணுறதுனால வந்து ஃப்ரேமே ட்விஸ்ட் ஆகிடுது. ஓகே, ஃப்ரேமே ட்விஸ்ட் ஆகுது. இது நிறைய வண்டியில் இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. இந்த ஷாக் அப்சரோ இல்லை வேறு எதனா ஹைட்டு பண்ணுறன்ற பேரில் எதனா பண்ணிட்டாங்கனாலோ அதுக்கப்புறம் ஃப்ரேமே ஒரு மாதிரி ட்விஸ்ட் ஆகிடுது. ஃப்ரேம் ட்விஸ்ட் ஆகி தான் நிறைய RX வருது நம்மகிட்ட. ஓகே, இப்போ ஆனால் இது மாதிரி பண்ணக்கூடாதுல்ல ப்ரோ? இது மாதிரி பண்ணால் உங்களுக்கும் பேக் பெயின் தானேங்க. பேக் ரைட், பேக் பெயின் கண்டிப்பாக வரும். ஓகே ப்ரோ, இப்போ இதை ஹேண்டில் பார் சொல்லுங்கள். இது ஸ்டாக் ஹேண்டில் பார் இல்லை? ஸ்டாக் ஹேண்டில் பார் இல்லைங்க. இது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஷோகன் ஹேண்டில் பார் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு.
இந்த ஹேண்டில் பாரில் வந்து உங்களுக்கு ஷார்ட்டு ஷார்ட் ரைடர் தாங்க, ஷார்ட் ரைடருக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு பெரிய ப்ராட் பாடி இருக்கிறவங்களுக்கு இது இந்த ஹேண்டில் பார் கம்ஃபர்டபுளாக இருக்காது. நம்ம மேக்ஸிமம் வண்டியோட ஒரிஜினல் ஹேண்டில் பார் போட்டாலே நல்லாயிருக்கும். ஓகே ப்ரோ, இது வேறு குயிக் த்ராட்டில் வேறு போட்டிருக்காரு. குயிக் த்ராட்டில் போட நம்ம தான் குயிக் த்ராட்லே ஒத்துக்கிறது இல்லைங்களே. குயிக் த்ராட்டில் வந்து அந்த அளவுக்கு வந்து ப்ரிஃபர்டபுளான்னு கேட்டிங்கன்னா வேஸ்ட்டு தான், ஏன்னா ஆயில் பம்ப் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகாது. ஓகே, இந்த வண்டிக்கு வேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அதாவது ஆயில் பம்ப் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண வைக்க முடியாது, கேபிள்ஸ் அடிக்கடிக்கு டேமேஜ் ஆகும். இந்த கேபிள்ஸ் அடிக்கடிக்கு மாற்றணும், இல்லைனா அந்த கேபிளுக்கு ஒரு பிரேசிங் பண்ணி அந்த கேபிளை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி இதெல்லாம் வேலை பார்க்க வேண்டியதாகிடும். அதனால் குயிக் த்ராட்டில் ப்ரிஃபர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ப்ரிஃபரபிள் தான், இல்லை நான் வேணாம் தான் சொல்லுவேன். ஓகே, டூ ஸ்ட்ரோக் வண்டிக்கு, டூ ஸ்ட்ரோக் வண்டிக்கு. அது இப்போ இந்த ஃப்ரண்ட்டு இந்த சஸ்பென்ஷனில் இது என்ன ப்ரோ? இது இது சும்மா ஒரு ஒரு ஷோக்காக போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, அது நார்மல் ஃபோர்க் தாங்க உள்ள இருக்கிறது. சும்மா ஒரு சும்மா போடுறாங்க, இந்த கார்டெல்லாம் சும்மா இப்போ போட்டுருக்காங்க. பியூசி பைப்லலாம் போடுறாங்க. ஓ, இது வந்து மெட்டலா ப்ரோ? இது மெட்டலா தான் இருக்கு, இது மெட்டலாவே தான் இருக்கு. பட் ஆனால் பியூசி பைப்லலாம் இதை கட் பண்ணி ஆல்டர் பண்ணி பண்றோம் ப்ரோ. இது டிஸ்க் வந்து பைக்லயே வந்ததா இல்ல இவங்க செட் பண்ணிருக்காங்க? இல்ல இல்ல, இது நமக்கு இந்த நமக்கு இந்தோனேஷியா டைப்ல வரும் இல்லைங்களா, அந்த டிஸ்க் ரோட்டர். ஓகே, இவங்க வாங்கி செட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. ஆனால் செட்ல வராதுல்ல ப்ரோ? செட்ல இது வராது, செட்ல இது வந்து நம்ம நம்ம ஊர்ல இல்ல. ஓகே, நம்ம ப்ளூ செட்ல இருக்கும், ஒயிட் செட்ல இருக்கும். ஆமா, நம்ம வாங்கி போடுறது அந்த மாதிரி இவங்க வாங்கி போட்டுருக்காங்க. ஓகே ப்ரோ, இது என்ன சைலன்சர் ப்ரோ? இது ரயில் சொல்லுவாங்க, ராலி ராலி ரயில் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் இது வந்து இது எனக்கு சுத்தமாக பிடிக்க பிடிக்க சாம்பர் ரயில் இதெல்லாம் சுத்தமாக நமக்கு ஐடியாவே இல்லை. கேட்குறாங்க பண்ணுறாங்க, ஆனால் நம்மகிட்ட கேட்டாங்கன்னா நம்ம ப்ரிஃபர் பண்ணுறதில்லை. ஓகே, ஏன் ப்ரோ? வண்டியோட ஒரிஜினல் நாய்ஸே போயிடுது இல்லைங்களா? ஓகே, நிறைய டம்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும், போர் வந்து சீக்கிரமாக போயிடும், ஓவர் ஸ்ட்ரோக் நாய்ஸ் கேட்கும், இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்குது. அப்போ அப்போ இவ்வளோ ப்ராப்ளம் தான் ஏன் ப்ரோ போடுறாங்க? அந்த சவுண்டு சவுண்டுக்காக தான் போடுறாங்க, வேறு இதில். இப்போ நம்ம எக்ஸாஸ்ட்க்கு இப்போ சூப்பர் பைக்கு ஒரு எக்ஸாஸ்ட் போடுறோம் இல்லைங்களா? ஆமாம், ஆனால் அதுவே லைசன்ஸ் எக்ஸாஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, இன்ஜின் எந்த ஹம்மும் ஆகாது. அதுவே நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் வாங்கி போடுறப்போ வேறு, அதாவது எஸ்சி ப்ராஜெக்ட்லேயே இப்போ ஃபஸ்ட் காப்பி செகண்ட் காப்பி எதோ போகுது, அப்போ அதெல்லாம் போடுறப்போ நமக்கு வந்து நாய்ஸ் மாறுது இல்லைங்களா? ஓகே ப்ரோ, இது கேட்டுடலாமா சவுண்டு? கண்டிப்பாங்க. அந்த சாம்பர் சொன்னீங்களா, அதுவும் இதே மாதிரி இருக்குமா இல்ல வேற மாதிரி இருக்குமா? இதே மாதிரி தான் இருக்கும் சவுண்ட். நமக்கு அந்த ஓவர் நாய்ஸ் வேணவே நாங்க, மைல்டா இருந்தது சூப்பரா இருக்கும் வண்டி. நம்ம ஒரிஜினல் எக்ஸாஸ்ட்ல வர சவுண்ட் மாதிரி என்னதான் பண்ணுவோம் இப்போ இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் மாத்தறனால என்ன ப்ரோ அட்வான்டேஜ்? அட்வான்டேஜ் எனக்கு தெரிஞ்சதே இல்லைங்க. ஸ்பீட் அந்த மாதிரி நாய்ஸ் கேக்கும் அவ்வளவுதான். ஓகே, அந்த சவுண்டுக்காக தான் மாத்தறாங்க. நீங்க சொல்ற சாம்பர்லாம் வந்து உங்களுக்கு ட்ராக்குக்காக யூஸ் பண்றது, சாம்பர் இதெல்லாம் வந்து ட்ராக்குக்காக யூஸ் பண்றதுன்றதனால அதுல அட்வான்டேஜ்லாம் நிறைய, அதுல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. அதுல வர்க் பண்றதை வச்சு நிறைய பெர்ஃபார்மன்ஸ் அட்வான்டேஜ் வரும். பட் ஆனால் இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஓகே, ஒரு ஜஸ்ட் லுக்கு தான், சாம்பர் மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு சாம்பரோட நாய்ஸும் கிடைக்கும், அதனால உங்களுக்கு இது பெட்டராக இருக்க மாதிரி இருக்கும் ப்ரோ. இப்போ இந்த மாதிரி டயர்ஸ் மாற்றிருக்காங்க, ஃப்ரேம் அதை ஹைட் பண்ணியிருக்காங்க, சஸ்பென்ஷன்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறதால கண்டிப்பாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக அடி வாங்கணும்னு சொன்னீங்க. இப்போ இது அடி வாங்கும்போது என்னென்ன ப்ரோ பண்ணும்? அடி வாங்கும்போது இதெல்லாம் பண்ணாமல் தான் நல்லா இருக்கும். இந்த டயர்ஸ் மாற்றுறதுனால, இந்த ஃப்ரேம் இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கும் தாங்க டேமேஜ், வண்டிக்கும் தான் டேமேஜ். அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து இதெல்லாம் இல்லாமல் ஒரிஜினாலிட்டியாக வண்டினாலே சூப்பராக இருக்கும். ஓகே, இது ஏன் அப்போ ஆல்ட்ரேஷன் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா, ஆல்ட்ரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, தேவையானது பண்ணலாங்க. ஃப்ரண்ட்டு டபுள் டிஸ்க்கு கேட்டிங்கன்னா பண்ணித்தரலாம், பேக்கில் சிங்கிள் டிஸ்க் கேட்டிங்கன்னா பண்ணித்தரலாம். இதெல்லாம் ஃப்ரேமை டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் பண்ணுறது. லெக்கில் அப்போ பற்ற வைக்கிறீங்களே, லெக் எதாவது டேமேஜ் ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா, லெக் அதுக்கேற்ற மாதிரி அதை ஆல்டர் பண்ணி தான் பண்ணுறோம். அப்போ பண்ணுறப்ப அந்த அந்த லெக் ஆக்ஷன் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ப்ளூ செட்டில், ப்ளூ ஆர்எக்ஸில் சொல்கிறேன், நம்ம ப்ளூ ஆர்எக்ஸில் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா லெக் எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆக்ஷன் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது மேட்டர் இல்லைங்க, ஃப்ரேமுக்கு பெரிய டேமேஜ் இல்லாமல் பண்ண போதுங்க. ஓகே ப்ரோ, இப்போ நம்மக்கிட்ட இப்போ இந்த பெயிண்டிங் ஃபுல் பெயிண்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக நீங்கள் வண்டி எல்லாமே கழட்டி தான் பண்ணுவாங்க, எவ்வளோ நாள் ப்ரோ ஆகும்? அப்படியெல்லாம் ஒரு ஒரு மாதம் ஆகிடுதுங்க. ஒரு மாதம் ஆகிடும் ஃபுல் பெயிண்ட் பண்ண. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த டியூவல் டோனில் இந்த மாதிரிலாம் பெயிண்ட் பண்ணலாமா ப்ரோ? ஏன்னா நம்ம இது பண்ணது அந்த ஆர்எக்ஸ் 135 ப்ளூ கலர் ஒன்று நல்லா தீமாக ரெடி பண்ணியிருப்பீங்க ஸ்டாண்ட் பிரஷில், ஸோ ஒயிட் ஜெட்டும் பக்காவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டியூவல் டோனில் பண்ணலாமா? பண்ணலாங்க. பட் ஆனால் இது வந்து கேட்டிங்கன்னா, இது டியூவல் டோனில் பண்ணக்கூடாது, டபுள் கலர் அடிக்கூடாது, சிங்கிள் கலர் தான். இது வண்டி ஒயிட்னா ஒயிட், ரெட்னா ரெட்டு, அப்படிதான் அடிக்கணும். அவங்க விருப்பப்படுறாங்க, எஃப்சியில் கரண்ட்டில் இருக்கிறதுனால பண்ணிக்கிறாங்க. எஃப்சியில் இருக்கிற வண்டி போய் ஒரு டியூவல் டோனில் எடுத்துகிட்டு போய் நிப்பாட்ட முடியாது. ஓகே, அதை நிப்பாட்டிங்கன்னா இப்போ சில பைக்ஸ் அப்படி வருதுல்ல ப்ரோ டியூவல் இதில்? அது இப்போ இருக்கிறதுங்க, இப்போ இருக்க பேப்பர் வேறங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி பண்ண மாற்ற முடியாதா ப்ரோ? ஆசியில் மாற்றலாம் இல்லை, ஆசியில் டபுள் கலர் மாற்ற முடியாதுங்க. ஓகே, டபுள் கலர் போட முடியுமான்றது டவுட் தான், எனக்கு தெரியல. அது வேணால் நம்ம விசாரித்து சொல்லலாங்க கண்டிப்பாக. ஓகே,
ப்ரோ. ஆனா இது பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி நேர்ல பார்த்தவனே டேங்க பார்த்தவனே கேட்டீங்களா? ஆமா, ஏன்னா வண்டி பாக்கும்போது அந்த டியூல் டோன்ல அப்பியரன்ஸ் நல்லா இருந்தது. அதுதான் ப்ரோ, அது வந்து வேற லெவல்ல. நான் ஃபர்ஸ்ட் நேத்து வண்டி வந்தப்போ அப்பியரன்ஸ் பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் வெக்கிட்ட வந்து பார்த்தா அந்த டேங்க் அங்கேருந்து பார்த்தப்பே டேங்க் அலாலையாக தெரிஞ்சுதா, ஓகே டேங்க்ல பிரச்சனை இருக்காது. அப்புறம் பார்த்தா டேங்க் இங்கே டேமேஜ், இங்கே டேமேஜ், அந்த பக்கம் டேமேஜ், நீங்கள் இந்த பக்கம்லாம் டேமேஜ் இருக்கு. எல்லாமே டேமேஜ் தான் இதில் டேங்கை பொறுத்த வரைக்கும். மற்றபடி ஓகே, ஓவராலாக வண்டி பார்க்கறதுக்கு ஃப்ரண்ட் பம்பரும் இது பண்ணி போட்டுருக்கு, அட்வான்ஸ் மாதிரி போட்டிருக்காரு. ஆனால் அதுவும் எனக்கு தெரிஞ்சு சேர்லாம் அடிக்கணும் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார் அடிக்கங்க, அடிக்காம அது இந்த டயர் இருக்கு. இதுக்கு இருக்கு பாருங்க, அது எக்ஸாம்பிளுக்கு இது இருக்கு பாருங்க, மட் கார்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இது ஆண்ட்ர இன்ஜின் கார்டு, இன்ஜின் கார்டு எவ்வளோ சேரோடு இருக்கு பாருங்க. சும்மா ஒன்றுமே இல்லை, இங்கே நம்ம ஷெட் வாசலில் பார்த்தீங்கன்னா தண்ணியே இருக்காது. அவர் இங்கே வர வரைக்குமே எங்கேயுமே தண்ணி இல்லை, இந்த ரோட்டில் ஃபுல்லாக தண்ணியே இல்லை. அதுக்கே அந்த அளவு சேர் அடிச்சிருக்கு. ஓகே ப்ரோ, நம்ம பின்னாடி வண்டியெல்லாம் சில நின்றுட்டுருக்கு. ஸோ எஸ்டி கிளாசிக், இதை பற்றி நான் யூடியூப் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். கண்டிப்பாக நிறைய பேர் கேட்குறாங்க இது எப்போ ரெடி ஆகும், இதை எப்போ வீடியோ போடுவோம். ஆக்சுவலாக இது ரெடி ஆகிடுச்சிங்க. ஓகே, சின்ன சின்ன வேலையினால அப்படியே நின்றுட்டு இருந்தது. இப்போ காயில் வந்து கிடைக்கல, காயிலும் இக்னேஷன் காயிலும் கிடைக்கல, இது ரெண்டுமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது அநேகமாக இன்றைக்கி மவுண்ட் ரோடு போகிறேன், அதுக்கு தான் போகிறேன். போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம்னா இது வேலை முடிச்சுட்டு. இல்லை கிடைக்குமா ப்ரோ? இப்போ கிடைக்குது, பொருளாக கிடைக்குது. பட் ஆனால் இந்த டைப் இல்லைன்னு சொன்னாங்க, அதனால் ஆர்டர் போட்டு வச்சிருந்தோம், இப்போ தான் வந்திருக்குன்னாங்க, கொடுக்குறோம் வாங்கி. ஓகே ப்ரோ, இப்போ அந்த பக்கத்தில் RS 200 ஸ்டண்ட் வண்டி இருக்குல்ல, இது எதுக்கு நம்ம ஷெட்டுக்கு வந்துருக்கு? இது அவங்க ஸ்டண்ட் பண்ணுறாங்களாம், அவர் கற்றுட்டு இருக்காரா, இப்போ தான் லேர்னராம், கற்றுட்டு இருக்காருன்றனால அவர் ஃபோர்க்லாம் வந்து சரியில்லைண்ணா, கொஞ்சம் எனக்கு வந்து ஃபோர்க்கை கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. சரி ஓகே, ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காரு, ஒரு 4-5 மாதமாக ட்ரை பண்ணிட்டுருக்காரு, நாங்களும் 4-5 மாதம் அதோதோன்னு சொல்லி அனுப்பிட்டே இருக்கோம். அவரும் சரி ஓகே, அப்புறம் இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, ஃப்ரேம்லாம் பண்ணித்தர சொன்னார். ஓகே, நாங்கள் சொன்னோம் இல்லை இப்போ டைம் இல்லை, பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த ஃபோர்க் ஒர்க்கை முடிச்சு உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு. பின்னாடி டயரும் கழட்டி ஃபுல்லாக வச்சிருக்கீங்க? ஆமாம், அது டயரும் போயிடுச்சு, டயரும் மாத்திரம். ஓகே, பேக் டயர் மாற்றி தர சொன்னார், புது டயர் வாங்கி வந்து கொடுத்துருக்காரு. ஃப்ரண்ட்டு ஃபோர்க் ஆயில் சீல் எப்படி டேமேஜ் ஆகிருக்கு பாருங்க. இந்த கோன் செட்லாம் வந்து ஃபுல்லாகவே டேமேஜ், அதெல்லாம் உட்கார வச்சு பக்காவை மாட்டி தரணும்னு சொல்லியிருக்காரு. சரி, மாட்டி ஸ்டண்ட் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரா? ஸ்டண்ட் பண்ணுறாராம். ஓகே, ஸ்டண்ட் பண்ணுறேன்னு சொன்னார், பண்ணிட்டு அவர் வரும்போது சொல்லுங்கள். கண்டிப்பாக அவரை பற்றி அவர்கிட்ட இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா என்னென்ன நல்லா பண்ணணும், எனக்கு இந்த ஸ்டண்ட்டு ஏன்னா ஒரு ஈவெண்ட்டை கவர் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் அவங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்டு வீடியோ என்னால் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக வந்த நம்ம பையன் ஒருத்தர் இருக்கான், அவனையும் கேட்டு சொல்கிறேன். ஓகே, அவர் ஸ்டண்ட் பண்ணுறாரு இல்லையா, அதாவது ஃபுல் டைம் ஸ்டண்டர் அவர். ஓ கண்டிப்பாக, அவர் அவரை கேட்டு அவரும் ஒரு வீடியோ எடுத்துருங்க. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக நம்ம ஷெட்டுக்கு இன்வைட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம இங்கேயே வச்சு ஒரு வீடியோ பண்ணிடலாம். கண்டிப்பாக. ஸோ யமஹா RXZ ஏற்கனவே வந்து இவங்க இன்ஜின் ஒர்க்கில் இருந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஸோ அதனால் நம்ம அதிகமாக போல் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பைக்கை வந்து ரீபெயிண்டிங் பண்ணும், ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்க்ராப் வண்டியை கூட ஃபுல்லாகவே பக்காவாக புது வண்டி மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி பெயிண்டிங் பண்ணாங்க இல்லை ரெடி பண்ணாங்க அப்படின்னா இன்னும் தரமாக இருக்கும். ஸோ பைக் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த டியூல் டோனில் இருக்க இந்த பைக் ஃபுல்லாகவே ரெடி ஆகுது அப்படின்னா, ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ப்ரைஸ் ஆகுது, எவ்வளோ நாள் ஆகுது, எப்படி அவுட் வந்திருக்கு, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த பைக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம அவுட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி நிறையா பைக் ரிலேட்டட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நம்ம சேனலில் ரெகுலராக வந்துட்டுருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு பைக் வீடியோ மீட் பண்ணுறாங்க. தென் பை ஃப்ரம் ARK. ஓகே ப்ரோ.